Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. இது பார் அஞ்சலி, நீங்க இருந்தேனா குழந்தைங்களுக்கு ஆபத்து ஜோசியர் சொன்னார்ல, அதெல்லாம் நம்ம மீறக்கூடாது. நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிடு. மா, என்னமா பேசுறீங்க? அஞ்சலி இருக்கிற கண்டிஷனுக்கு அவ அம்மா வீட்டுல போய் தனியா விட சொல்றீங்களா? இப்போ என்ன கார்த்திக், நீ கூட இருந்த அஞ்சலி கவனிச்சுக்கணும் அவ்வளவுதானே? நீயும் இவளோட கிளம்பி போய் அங்கேயே தங்கிக்கோ. அஞ்சலி பக்கத்திலேயே இருந்து நல்லா கேர் பண்ணி பாத்துக்கோ. அப்படியே சொல்றீங்க? ஆமா கார்த்திக், இது நல்ல விஷயம் தானே. இது பாரு, நீ அவ பக்கத்திலேயே இருப்ப, அவளுக்கு சத்தான ஆகாரம் கொடுப்ப, பாலும் பழமும் கொடுப்ப. அவ அப்படியே சத்தான ஆகாரம் சாப்பிட்டானா, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க அப்படியே புஷ்டியா வளரும். இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு. ஓகேமா, ஜோசியர் பேச்சையும் கேட்ட மாதிரி ஆயிடும், டாக்டர் சொன்னதையும் ஃபாலோ பண்ண மாதிரி ஆயிடும். அஞ்சலி, அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிடலாமா? என்ன பேசுறீங்க கார்த்திக், அது வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. அம்மா வீட்டுல ஏசி எங்க இருக்கு? அப்புறம் எப்படி கார்த்திக் நாங்க போக முடியும்? ஆமால, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆமாமா, அத்தை வீட்டுல ஏசி வசதியே இல்ல, வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு அஞ்சலி சிரமப்படுவாமா? பேசாம அவ இங்கே இருக்கட்டும்மா. ஐயோ, ஏசி எல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆர்டர் பண்ண ஒரு மணி நேரத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. கார்த்திக் கரெக்டா சொல்றா, நீ உடனடியா ஏசியை ஃபிக்ஸ் பண்ணிடு. இத பாரு, டாக்டர் சொன்னதையும் கேட்ட மாதிரி ஆயிடும், ஜோசியர் சொன்னதையும் கேட்ட மாதிரி ஆயிடும். என்ன சொல்ற, ரெண்டு பேரும் கிளம்புங்க கிளம்புங்க, டைம் ஆகுது. இல்ல கார்த்திக், இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல வர, அப்படிதானே? அதத்தான் நானும் நினைச்சேன். ஜோசியர் சொன்னதை மீறி நாம ஏதாவது செய்ய போய் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு வை, அப்புறம் நம்ம வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, ஓகே, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாம உங்க அம்மா வீட்டுக்கு போறோம். அப்பா, இல்ல கார்த்திக், அது வந்து நான் என்ன வந்து போயினு கார்த்திக் ஒரு முடிவு பண்ண அது கரெக்டா தான் இருக்கும். இங்க பாரு, கார்த்திக் சொல்ற மாதிரி கேளு. உடனே ஏசிக்கு ஆர்டர் பண்ணிடலாம். அஞ்சலி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். இரு கார்த்திக், 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 இது வந்துடுற, இரு. சரிமா, என்ன அஞ்சலி, என்னையும் அத்தையும் விட்டு போறதுக்கு ஃபீலிங்கா இருக்கா? எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் இல்லாத இன்னைக்கு ஃபுல்லா எங்க ரெண்டு பேருக்கும் சோரே இறங்காது. என்ன சொன்ன, என்ன சொன்ன, இங்க மயக்கமாய் முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கோன்னு தெரிஞ்சுதா? இப்பவும் மயக்கமாகு, நீ முழிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா வீட்ல இருப்ப. கார்த்திக், என்ன இரடி வந்து வச்சுக்கிற ஒண்ணு? கார்த்திக், 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் என் அம்மா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன் வேணாங்கற? இங்க எல்லா வசதியுமே இருக்கு, அங்க எதுவுமே இருக்காது. எப்படி நாங்க தங்குறது? கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் அங்க தான் இருந்த, ஏன் உன்னால அங்க தங்க முடியாது? ஐயோ கார்த்திக், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தங்குறதெல்லாம் பிரச்சனை இல்ல, வயித்துல குழந்தை இருக்குல்ல, அதுக்கு எந்த சிக்கலும் வந்துட கூடாது, அதான் நான் இங்கே இருக்கலாம்னு சொல்றேன். இங்க பாரு, சிக்கலை இந்த வீட்ல இருக்கிறது தான் ஜோசியர் சொல்லிருக்காருல. இங்க பாரு, அங்க பிரச்சனை இருந்தாலும் நம்ம குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தங்கலாம், சரியா? என்ன சொல்ற? டேய், இல்லாத குழந்தைய காப்பாத்துறதுக்கு எதுக்குடா எங்க அம்மா வீட்டுக்கு போனும், புரிஞ்சுக்கோடா. அஞ்சலி மேல போய் கார்த்திக் பிரெயின் வாஷ் பண்றான் நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, அப்படியா? அப்படி அப்ப இங்கே இருந்துட்டனா அவ்வளவுதான், அஞ்சலி கௌதமோட பிறப்பு ரகசியத்தை சொல்லாம விட மாட்டா. அது மட்டும் நடக்க கூடாது இலக்கியா, என்ன பண்றது, பயமா இருக்கே. சரி வா போலாம். கார்த்திக் சொன்ன கேளுங்க, எனக்கு அங்க வரவே பிடிக்கல, நான் வர மாட்டேன். என்ன அஞ்சலி இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? எல்லா பொண்ணுங்களும் கன்சீவா இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போகணும்னா குஷியா இருப்பாங்க, நீ என்ன இங்க தான் இருக்கணும்ங்கற? பேசாம வா, கிளம்பலாம், டைம் ஆச்சு, வா.
பாத்து மெதுவா மெதுவா முடிஞ்ச அளவுக்கு மெதுவா வா. வந்துட்டாங்க. என்ன கார்த்திக், இது இவ்ளோ குட்டி பேக் பேக் பண்றதுக்கா இவ்ளோ நேரமாச்சு? விடுங்க அத்த, எப்படியோ மொத்தமா பேக் பண்ணியாச்சுல, அது போதும். கிளம்புங்க. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. கொஞ்சம் போறீங்க கார்த்திக்? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன் அஞ்சலி தொந்தரவு பண்ற? ஏன் வரமாட்டேன்? அதையே சொல்லிட்டாங்கன்னா நீ இங்கே தங்கிக்கோ. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க உன் கர்ப்பத்தை செக் பண்ணி ஒரு ஒபினியன் சொல்வாங்க. அதுக்கப்புறம் நீ இங்க தங்குறதா இல்ல உங்க அம்மா வீட்டுல தங்குறதான்னு கார்த்திக் முடிவு பண்ணட்டும். போலாமா? கிளம்புங்க. ஒரு தடவை வாசல தாண்டி வந்துட்டா மறுபடியும் நீ வீட்டுக்குள்ள போக கூடாது. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். வந்துட்டாத்த. பைரவி ஆண்டி போட்டு கொடுத்த பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன வெளியே துரத்த போறாங்களே. எதுக்கும் கடைசியா பைரவி ஆண்டிக்கு போன் பண்ணி ஐடியா கேட்டுருவோம். தேங்க்ஸ். இந்த கார்த்திக். அஞ்சலி, அஞ்சலி யாருக்கு கால் பண்ற? பைரவி ஆண்டி ஆபீஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் பேசிக்கிறேன். கார்த்திக் நல்ல நேரம் முடிய போகுதுப்பா, அதுக்குள்ள இவ்வளவு கூட்டிட்டு போயிடு. அப்படியா? சரி அஞ்சலி, அத்தகிட்ட அப்புறம் பேசிக்கலாம். வா 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 வா, ஏறு ஏறு கார்ல ஏறு, வா போ. கிளம்புடி. நீ இங்க இருந்து போகாம எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன டிராமா போட்டாலும் நான் அதை காலி பண்ணிட்டேன் பாத்தியா? அதாண்டி இலக்கியா, ரொம்ப நடிச்சா இதான் கதி. உனக்கு இப்போ இங்க இருந்து போறத தவிர வேற வழியே இல்ல. உட்காரு உட்காரு, போ போடி போ. உட்காருமா? உட்காரு. இந்த கதையை சாத்திருப்பா. சரி மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.